வாகர் கூலிப்படையின் தலைவர் விமான விபத்தில் கொல்லப்பட்டார் என வெளியான தகவல்களுக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி இந்த விபத்து குறித்து மௌனம் கலைத்துள்ளார். பிரிகோஜின் மிகவும் திறமை வாய்ந்தவர், ஆனால் வாழ்க்கையில் பல பாரதூரமான தவறுகளை இழைத்தவர் என புடின் தெரிவித்துள்ளார். விமான விபத்தின் பின்னர் கிரெம்ளின் இறுக்கமான மௌனத்தை கடைபிடித்தது. தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கான வீடியோ உரையிலும் புடின் இது குறித்து எதனையும் குறிப்பிடவில்லை. எனினும் புதன்கிழமை மாலை விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் நான் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என புடின் ரஷ்யாவுக்கான தொலைக்காட்சி உரையில் தெரிவித்திருந்தார். உக்ரைனில் உள்ள அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் என்ற பொதுவான இலக்குக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்கள் அவர்கள் என ரஷ்ய ஜனாதிபதி கூறியுள்ளார். பிரிகோஜின் குறித்து கருத்து வெளியிட்ட புடின், 90களின் ஆரம்பம் முதல் அவரை எனக்கு தெரியும், அவர் குழப்பகரமான வாழ்க்கையை கொண்டவர் என குறிப்பிட்டுள்ளார். பிரிகோஜினையும் அவரது படையினரையும் உக்ரைனில் அவர்களுடைய பங்களிப்பையும் புடின் பாராட்டியுள்ளார். அவர் வாழ்க்கையில் பாரிய தவறுகளை இழந்தவர் என புடின் கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.